ஜெயலலிதா கைது எதிரொலி மெட்ராஸ பெங்களூர்ல பார்க்கும் தமிழர்கள். ஜெயலலிதா கைதை தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை தமிழகத்துல நிலவுறதுனால மெட்ராஸ பார்க்க பெங்களூர் வராங்க அண்டை மாவட்டங்கள்ல இருக்கும் தமிழர்கள். சொத்து குவிப்பு வழக்குல அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கடந்த 27ஆம் தேதி பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தால சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இதையடுத்து தமிழகத்துல பஸ்கள் தாக்கப்பட்டுச்சு, கடைகள் மூடப்பட்டது, திரை திரையுடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டாங்க. இப்படி தமிழகத்துல பதற்றமான சூழ்நிலை நிலவினாலும் பெங்களூர்ல பிரச்சனை இல்லை, இங்க அமைதி நிலவுது. இந்த நிலையில கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கார்த்தி நடிச்ச மெட்ராஸ் திரைப்படம் வெளியாச்சு. அதுக்கு முந்தின வாரம் சுந்தர்சியோட அரண்மனை திரைப்படம் வெளியாச்சு. ரெண்டு படங்களும் ரசிகர்களோட வரவேற்பை பெற்றுள்ள போதிலும் தமிழகத்துல நிலவும் பதற்றமான சூழ்நிலையிலால தியேட்டர்கள்ல ரசிகர்கள் கூட்டம் குறைவா இருக்கு. அதனால மெட்ராஸ் அரண்மனை திரைப்படங்களை பார்க்க பெங்களூர்ல இருக்க தியேட்டர்களுக்கு தமிழகத்துல இருந்து ரசிகர்கள் வந்து குவிறாங்க. கர்நாடக சினிமா வர்த்தக சபை நிர்வாகி மற்றும் பிரபல விநியோகஸ்தர் தாமஸ் டிசோசா சொல்லும் பொழுது, பெங்களூர் தவிர சாம்ராஜ் நகர், கோலார், தங்கவயல் ஆகிய நகரங்கள்ல இருக்கும் தியேட்டர்கள்ல தமிழ் படங்களை பார்க்க ஈரோடு, வெள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தமிழர்கள் வந்து படம் பார்த்து செல்றத பார்க்க முடியுதுன்னு தெரிவிச்சிருக்காரு.